அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பதும் எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்காக உள்ள மிகப்பெரிய ஒரு ஏலத்திலே எவ்வாறு பார்த்தாலும் இரண்டு ஆர்டிஎம் முறைமைகள் பயன்படுத்தி கொள்ளப்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுது இவ்வாறு இரண்டு ஆர்டிஎம் முறைமைகள் பயன்படுத்திக் கொள்ளப்பட இருப்பது சிஎஸ்கண்ணிற்கு ஒரு சாதகமான முடிவினை எட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டதா அல்லது இந்த முடிவானது சிஎஸ்கண்ணருக்கு ஒரு பாதகமான தன்மையாக அமைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டதா என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கே அணியினை பொறுத்தவரையில் தற்பொழுது அவர்களுடைய

மட்டுமே ஏலத்துக்கு முன்பாக தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையில் சிஎஸ்கணியினை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அதைவிட தேவையான வீரர்கள் பல வீரர்கள் வெளியிலே இருக்கின்றார்கள் எனவே அவ்வாறான வீரர்களை அவர்கள் கட்டாயம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு தன்மை ஒன்று இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த ஏலத்திலே இரண்டு ஆற்றிய முறைமைகள் பயன்படுத்திக் கொள்ளப்பட இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு மேலதிகமாக காணப்படுற பல வீரர்களை அவர்களுடைய குழாமிலிருந்தே தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது அது எவ்வாறு சாத்தியமாகின்றது என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கானினை பொறுத்தவரையில் எவ்வாறு பத்தலம் ருத்ராஜ் கேக்வாட் எம் எஸ் டோனி ரவீந்திர ஜேடேஜா அவர்களோடு இணைந்தவாறு மதுசபத்திரன் ஆகிய வீரர்களைத்தான் ஏலத்துக்கு முன்பாக தக்க வைத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது அதனோடு இணைந்தவாறு பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய குழாம்பிலை காணப்பென்ற மிக முக்கியமான வீரர்களாக திபக்சகா சாகுல் தாகூர் சிவன் டூபே சமீர் ரிஸ்வி அதே போன்று வெளிநாட்டு வீரர்கள் பக்கம் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் டெவான் கொன்பே ரஜின் ரவீந்திரா டரைன் மிச்சேல் மகேஷ் தீக்ஷன போன்ற பல மிக வீரர்கள் காணப்பட்டார்கள் எனவே இத்தனை வீரர்களையும் அவர்கள் கட்டாயம் பாதுகாத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய ஒரு தேவை காணப்பட்டது இத்தனை வீரர்களிலிருந்து அவர்கள் குறைந்தது நான்கு வீரர்களையாவது எதிர்வெறும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சுற்றுப் போட்டிகளுக்கு பாதுகாத்தால் அது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக காணப்பென்ற சூழ்நிலையில் ஏலத்தில் இரண்டு ஆர்டிய முறைமைகள் பின்பற்றிக் கொள்ளப்பட இருப்பதன் அடிப்படையில் நான் கூறிய அந்த வீரர்களை அவர்கள் ஏலத்திலே நேரடியாக பெற்றுக்கொள்வதற்குரிய முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் அது தவறுகின்ற பட்சத்தில் தான் அவர்கள் ஆற்றிய முறையாக அந்த வீரர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது உதாரணமாக பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் சிஎஸ்கனுடைய கணிப்பிலே எவ்வாறு பார்த்தாலும் இந்திய வீரர்கள் என்கின்ற முறையில் சிவன் டூபே தீபக்சகர் ஆகிய இரண்டு வீரர்களையும் மீளவும் தங்களுடைய அணிக்கு கொண்டு வருவது வீவமாக காணப்படுது எனவே இந்த இரண்டு வீரர்களையும் பெற்றுக்கொள்வதற்காக ஏலத்திலே போட்டி போடுகின்ற சந்தர்ப்பத்தில் நேரடியாக வாங்கிக் கொள்வார்களாயின் அந்த ஆற்றிய முறையினை அதற்கு அடுத்தபடியாக காணப்பட்ட உதாரணமாக அஜிங்க ரஹானே சாகுல் தாக்கூர் அதே போன்று வெளிநாட்டு வீரர்களாக காணப்பட்ட ரவீந்திரா மகேஷ் தீட்சணா போன்ற வீர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் ஒரு சில போலே அது தவறுகின்ற பட்சத்தில் தீபக்சகார் மற்றும் சிவன் டூபி ஆகிய இரண்டு வீரர்களேயாவது ஆர்டிஎம் உரைமை மூலம் மீளவும் தங்களுடைய அணிக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையில் இந்த சிஎஸ் கண்ணருக்கு என்னை பொறுத்தவரையில் ஆர்டிஎம் உரைமைகள் இரண்டு இம்முறை நடைபெறவுள்ள ஏலத்திலே பயன்படுத்திக் கொள்ளப்பட இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதகத்தன்மையினை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பது எனது எண்ணம் இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் நன்றி வணக்கம்